மகள மகளே வணக்கம். நான் தான் உங்கள் பல தமிழ் கேவன். எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். ஸ்கால் இருந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு அப்புறம் சில பல வேலைகளை முடிச்சுட்டு வரத்துக்குள்ள படி பார்த்தா 7வது தாப்பாட்டை சொல்லிட்டீங்க. சரி, அது வந்துட்டோம். மற்ற எல்லாருக்கும் ஒரு ஆயை போட்டு நேராக உள்ளே போயிடலாம். சரி, வந்திருக்க எல்லாருக்கும் ஹை. இதில் வேறு கண்ணில் லைட்டாக குத்திக்கிட்டேன் நானே, வேறு கண்ணெல்லாம் கலகுது. ஸோ இங்கே வந்திருக்கலாம் ஒரு ஹாய் போட்டுடலாம். ஸோ தமிழ் தமிழ் ஹாய் ப்ரோ, சீனா ஹாய் ப்ரோ, கோதும் சீனா சகா ஹாய் ப்ரோ, ஜிபி கேமிங் ஹாய் ப்ரோ, வெல்கம் ப்ரோ, கேகே ஓபி ஹாய் ப்ரோ, சுலசக்தி ஹாய் ப்ரோ, லோஹித் ஹாய் ப்ரோ, முகமது ஹாய் ப்ரோ, ஜிஆர்டி விஜய் ஹாய் ப்ரோ, சுவாமிநாதன் ஹாய் ப்ரோ, ஸ்ரீஹரி ஹாய் ப்ரோ, டெக்ஸ்டர் கார்த்தி ஹாய் ப்ரோ, மொத்த கடலாம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அஜென்ட்லியோ ஹாய் ப்ரோ, சிதாத் ஹாய் ப்ரோ, ஹரிஷாம் ஹாய் ப்ரோ, சந்தோஷ்ஜி ஹாய் ப்ரோ, வசந்த செந்தில் ஹாய் ப்ரோ, பவன ஹாய் ப்ரோ, ஃபிலிப் ஸ்டுடியோ ஹாய் ப்ரோ, ரித்திக் கேமிங் ஹாய் ப்ரோ, புகழ் ஹாய் ப்ரோ, வெள்ளிடெக் ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாய் ப்ரோ, எஸ் ஃபைன், நவீன்ராஜ் ப்ரோ, சரவணகுமார் ஹாய் ப்ரோ, ஹுவாக் ஹாய் ப்ரோ, அகில் டியூக் ஹாய் ப்ரோ, சங்கீதா மாரிமுத்து ஹாய் ப்ரோ, ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ ப்ரோ, கேமிங் நண்பன் ஹாய் ப்ரோ, வசந்த் ஹாய் ப்ரோ, பாஸ்கரன் ஹாய் ப்ரோ, கௌதம் ஹாய் ப்ரோ, ஹபீப் ஹாய் ப்ரோ, என் சோகம் அதான் யா, சிட்டிக்குள்ளே டெஸ்டிங்காக இருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, அப்படியே லைஃப் போடவே இல்லை, வேலை வந்துடுச்சு. இப்போ வந்துருக்கா ஹை, பை த வே தேங்க்யூ ஸோ மச் கூகுளா, அது எல்லாருக்கும் ஹை. நம்ம ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. ஸோ சரவணன் தேங்க்யூ ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ வந்துடுற எல்லாருக்கும் ஒரு ஹை 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 ஹை. ரொம்ப நேரம் உள்ளே போயிடலாம். நமக்கு நிறைய பேர் வெயிட்டிங், அவங்களோட வியூஸ் மட்டும் இல்லாமல் கேம் பிள்ளையும் வந்து நிறைய பேர் வெயிட்டிங். ஸோ நிறைய ஃபோன் மிஸ் கால்ஸ், எவ்வளோ மிஸ் கால்ஸ் வரணும், இல்லை யாருன்னு தெரில. யார் இது? ஹலோ பட்டாசு, நான் தான் தூக்குதரை. ஆ ஆ, வந்துட்டோம், நாங்கள் கடைக்கு வந்துட்டோம், சவளமன் தான் வரணும். அப்படியா, சரி ஓகே. மற்ற எல்லோரும் கடையில் இருக்கீங்களா? லேட்டாக போச்சுப்பா, ரவியில் ம் வந்துடுற கடைக்கு வந்துடுறேன். ஆ ஓகே. பட்டாச்சு 3 மினிட்ஸ் 50 லைக்ஸ் சேலஞ்ச். கால் ஜல பண்ணு பண்ண ஒடிக்கிட்டு ஒயிட் லிஸ்ட் தான் பால தமிழகம் பண்ற வெப்சைட்ல செக் பண்ணுங்க. ஹலோ, வரதுக்கு கடையில் தானே இருக்கீங்க? ஆமா ஆமா, இப்போ தான் வந்த கடைக்கு. யஸ், வணக்கம் பாஸ். என்ன யூனிஃபார்ம் எல்லாம் சரியாச்சா? எப்படி கல்லா பட்டிய பாத்தீங்களா? மங்களகரமா ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். கல்லா பட்டி, கல்லா பட்டியில ஒண்ணுமே இல்லையா? கல்லா பட்டியில ஒண்ணுமே இருக்கு. எங்க கல்லா பட்டி? இதா இந்த பட்டி. ஸ்டோரேஜ் தான் சொல்றாரு. ஸ்டோரேஜ் சொல்றாப்ல அவரு. அது எங்க இருக்கு? அது எல்லோ கலர்ல இங்க மீக்கிறா தெரியல உங்களுக்கு. வெயிட் இல்ல, அதுல பொருளை ஏத்திட்டீங்களா? இவர் கையில வச்சிருந்த பொருளை ஏத்திட்டாப்ல. ஓகே பட்டச்ச, நம்ம கொஞ்சம் காய கம்மியா தான் இருக்கு நேரம். ஜலபுல ஜங் நம்பர் ட்ரை பண்ணேன், அவர் எடுக்கல. ம்ம், உங்ககிட்ட நம்பர் இருக்கா? குடுங்க, நான் ட்ரை பண்ணி. ஜலபுல ஜங் வரார் 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 வராரா? சரி ஓகே, ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணேன்.
இன்னொருத்தர் விளாட் வில்லன்னு வந்துட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான ஆள் சாலமன், அவர் தான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் ஊருக்குள்ள தான் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. சோலமன் 20 மினிட்ஸ் ஒர்க், அப்படி என்ன ஒர்க் அவருக்கு தெரியல, என்ன ஒர்க்னு தெரியல. 20 மினிட்ஸ் ஆகும் ப்ரோ, நீங்க அது கொஞ்சம் நேரம் எனக்காக வெயிட் பண்ணுங்க. அப்படி என்ன வேலை பாக்குறாருன்னு கேளுங்க. தெரியல, அவர் போன் பண்ணது கெடுக்கல. அதுக்கப்புறம் வெளியிலேயே போயிட்டாரா இல்ல இருக்காரா பாருங்க, உள்ள ஊருக்குள்ள இருக்காரா சார். ஏன் எடுக்கிற உட்கார்றக்க போட்டா இப்ப ஏன் இருக்கிற சார் அங்க போச்சுட்டா அடிச்சுட்டா பண்ணிடலாம். சரி, சார் எப்படி தூக்கி போடுறது? ஏகப்பட்ட லிஸ்ட் காட்டுது. ஆமா, நானே தேடி கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு பொருள் போடுறதுக்கு 20 நிமிஷம் ஆயிருக்கு. அது மண்டைக்கு வர போற நம்ம பேசி இது பண்ண சொல்லுங்க. ஒரு அனலிஸ்ட்லியா அவ ஃபோன் எடுக்க மாட்டறாயா? சரி, நம்ம அனலிஸ்ட் அப்ப இன்னொரு தடவை வச்சா தான் கரெக்டா இருக்கும். இந்த உட்கார்ந்த ஒருத்தர் படுத்துக்கிட்டே இருக்காரு. நான் உட்கார்ந்திட்டே, யோ நான் தூங்கலையா? அப்பனே எழுந்திருச்சு நில்லு. மெத்து நீ லைஃப் பண்ணிட்டா அது எதுக்கு ப்ரோ? மெத்து லீகல் தான் ப்ரோ, நாங்க நடத்துறோம். சரி, ஒரே தலைவலியா இருக்குப்பா. ஒரு குவார்டர் கட்டிங் அடிச்சு கொண்ட நேரம் படுக்கிறேன் வர வரைக்கும். ஆ உனக்கு வேணுமா? ஆன் கத்ரா வாட்டர் கொஞ்சம் குவார்டர் கொஞ்சம். அது குவார்டரா இல்ல பெனாயிலா? பாஸ் நம்மளுக்கு அந்த ஐயோ பாஸ் எனக்கு மிச்சம் வச்ச அந்த குவார்டர் கொடுக்கலையே பாஸ் அப்படின்னு கேக்குறாரு. பட்டாசு எடுத்து கொடுத்துடுங்க. ஃபிக்ஸிங் குவார்டரா? ஆமா, குடிக்கிறது தப்பு இல்ல, அது சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஓ நல்லா இருக்கேன் சோலா கிளர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வணக்கம். அது யாரு? நீதான் தூக்கத்துற, நீதான் ஊத்திட்டு படுத்து சுத்திட்டு ஒரு விஷயம் தெரியல. சரக்கு சாப்பிட்டா மட்டும் போதாது. வைக்க முடியாது, நம்ம வச்சா நல்லா இருக்காது ப்ரோ. சரக்கு போட்ட தெரியலையா பாத்தீங்களா? நான் வந்து எல்லாத்தையும் புதுசா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன், அதனால புது ஹேர் ஸ்டைலாம் வச்சுட்டேன். ஓ மை காட், எப்படி ஹெலிகாப்டர் வாங்கிட்டேன் இந்த போட்டுக்கு போய் நேவா. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைலாலயே டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஓஹோ, எவ்வளவு தெரியுமா? 2.5 ரிசல்ட். ஓ, இந்த ஹேர் ஸ்டைலாலயே வேணா மக்களும்
அவரு அடிப்பாரு எடுத்துட்டு இன்ஜின் மாத்தி குடிப்பாரா? ஆமா இன்ஜின் அப்கிரேட் பண்ணி செக் பண்ணுவோம். சரி இந்த ஹெலிகாப்டருக்கு இதெல்லாம் இருக்கு, ஆர்மர் அப்கிரேட் எல்லாம். அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். ஆனா பண்ணுவாங்கல்ல? பண்ணுவாங்க பண்ணுவாங்க. கால்ல பூச்சி பட்டாசு. கால்ல பூச்சி. பாப் மாரியா. யாரை கண்டுபிடி? துளசி மணி தான் மாஸ்டரா. இந்த கேட் வந்து இதனால மூட மாட்டேங்குது. ஓ ரேடியோ 46 கேக்குதா? ரேடியோ 46 வந்துருங்க. ரேடியோ 46ஆ 49ஆ? 46ஆ? 46 49லங்களா? 49 சொன்னாங்களா? அப்படியா? சரி மாரிக்கு 49னு சொன்னாங்க. சரி இந்த வண்டி எடுத்து போங்க செட்டுக்கு. பெட்ரோல் போட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, அப்டேட் பண்ணுவார். ஓகே. என்ன கிட்டயா? அந்த வண்டியை கொஞ்சம் உள்ள ரெண்டு மேத்திரம் சொல்லிடாதீங்க, வெளியே வெளியே விடுங்க. ரெண்டு முடி பாப்பறோம் எடுப்போம். அப்புறம் அந்த மாதிரி வண்டியெல்லாம் வெளியே நிறுத்தாதுங்க, வெளியே நிறுத்திங்கன்னா நம்ம மண்டை துடிப்பு பிரச்சனை வரும். வண்டி அதை எடுத்து உள்ள விட்டுருங்க. ஸோ இவர் ஜானி சின்ஸ் உங்கள் வண்டி எடுத்து அவரோட வண்டி எடுத்து உள்ள விடுயா? அது காப்பி காப்பியா? உள்ள போயிடுச்சு. அப்போ வந்து திசையிலே தெரியாத மாதிரி தூரம் கொண்டு விட்டுருக்கு. அப்போ அந்த சைடு கேரேஜ் இருக்கு, கேரேஜில் விட்டு வந்துரு. துளசி மணி கடையில் போய் விட்டு வந்துரு. அவன் அவனுக்கு மண்டை வெடிக்கணும். அந்த வண்டி இன்ஜின் அப்கிரேட் எல்லாமே ஃபுல் அப்கிரேட், டர்போ எல்லாம் மாட்டி இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே லெவல் 5 தானே? இந்த கார் நம்ம வந்து எல்லாமே ஃபுல் செக் பண்ணலையா பட்டாசே? ஆ புரியல. இந்த கார் நம்ம ஹிட் பண்ணி இருந்தா செக் பண்ணலையே? ஹிட் பண்ணி செக் பண்ணலையா? இப்போ ஸ்பீட் டெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். ஹிட்டிங் செக்கிங் வந்து இன்னும் நம்ம பண்ணல, அது நாளைக்கு தான் பண்ணுவோம். சரி ஓகே ஓகே. இந்த கார் இது முடிஞ்சா அது ஃபீல்டுக்கு கொண்டு போக பாய்ஸ். நீயா டெஸ்லா கலர் மாறிடுச்சு. யோ பார்த்து வாங்கயா. தொடங்க தொடங்க. ஐயோ காக்கிறது தொடங்க. நானே தொடங்கிறேன், நானே தொடங்கிறேன். இல்லை அது போவாது, ரத்தக்கரை போவாது. அனலிஸ்ட்டுக்கு என்னத்துக்கு அனலிஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணிடலாம் பேசாமல். ஹலோ அனலிஸ்ட் இருக்கார்ல, அவர் ரிப்போர்ட் எடுங்க. இந்த வாட்டி கேக்குது, ஒரே நிமிஷம் இருங்க, ஃபோன் பண்றேன். கேக்குதா தூக்குதரை? ஆ சொல்லுங்க. நீ வந்து இன்னொரு அனலிஸ்ட். ஓகேவா? ஓகே. இப்ப எடுக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீ நோட் பண்ணணும். என்னென்ன கேட்டகரியில எடுப்போன்றத நான் சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி எக்செல் எழுதிக்கோ. ஓகே நோட். ஓகே. என்னனா ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் வந்து 0 to 100. 0 to 100 எவ்வளவு செகண்ட்ஸ்ல போகுதுன்னு எடுப்போம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தனா இது ஃபுல் ட்ராக், அதாவது 200 meters ஃபீல்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. 200 meters வந்து எவ்வளவு நேரத்துல கடக்குது,
எவ்வளோ டாப் ஸ்பீடில் கிடக்குது, எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டாப் ஸ்பீட், ஓகேவா? அதுக்கடுத்து அதுதானே எடுப்போம் ஸ்பீடு, ஓகே. அது வந்து மூணு வாட்டி எடுப்போம், மூணு வாட்டி எடுக்கிறதுல வந்து ஆவரேஜ் எடுப்போம் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு வண்டியோட டாப் ஸ்பீடு, டாப் ஸ்பீடு எடுப்போம். டாப் ஸ்பீடு எடுக்கிறதுக்கான செகண்ட்ஸ், ஒரு நேரத்தில் அந்த டாப் ஸ்பீடை ரீச் பண்ணோம் ஓகேவா. ஓகே இதெல்லாம் ஸ்பீடு. இதுக்கடுத்து பிரேக்கிங், பிரேக்கிங் ஓகே. பிரேக்கிங் வந்து எப்படின்னா ஜீரோ 100 to 0 எவ்வளோ நேரத்தில் பிடிக்குது, 200 to 0 அப்புறம் டாப் ஸ்பீட் 2-0. இது மூணுமே வந்து இது பண்ணணும். இது முடிஞ்சு போச்சா? இதுக்கடுத்து வந்து என்ன இருக்குன்னா வண்டி கார்னரிங், கார்னரிங் டெஸ்ட் வந்து இப்போதைக்கு எடுக்கல, பட் எடுக்கணும். அதுக்கு நம்ம பர்மிட் வாங்கணும். அதுக்கடுத்து டேமேஜ், டேமேஜும் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணலை. ஸோ அந்த டேமேஜும் வந்து சிமுலேட் தான் இதை பண்ணி பார்த்தோம், அதுவும் வந்து நாளைக்கு பண்ணுறோம். நாளைக்கு அதுக்கான நம்ம எக்யூப்மெண்ட் வண்டிலாம் இன்னும் வரல, டேமேஜ் டெஸ்ட்டுக்கான வண்டிக்கு டெஸ்ட்னா நம்ம அதையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து ஸ்பீட் டெஸ்ட், அப்படி அது வந்து எப்படின்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எடுக்க போகிற ஸ்பீட் டெஸ்ட், அதை போட்டுக்கோங்க. இத்தோட அப்டேட் வந்து இன்னொரு அப்டேட் இல்லாத பண்ணுறது வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, எடுத்தாச்சா? அந்த இதை பண்ணு, நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே வண்டியோட ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும் வருங்களா? நீங்க வந்து அத பாத்துக்கிறீங்களா இங்க? நான் எடுத்து போயிடுறேன் அதையும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆமாம், அது ஒரு ஸ்பீட் பிரேக் முன்னாடி வரைக்கும், அந்த ஒரு அந்த பிரேக்கிங் முன்னாடி வரைக்கும் பட்டாசு. என்னாச்சு? டாக்ஸ் டாக்ஸ் வர சாப்பிடும், டாக்ஸ் வர சாப்பிடும். டாக்டர் கொடுங்க. சரி ஓகே, சென்டினாரியோ வண்டியாகவும் ஃபோர்டு ஜிட்டியும் இறக்கிட்டோம். ஸோ வண்டியோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ணிங்க. ஸோ என்ன வண்டிக்கு என்ன நம்பர் பிளேட், ஜாக்ஸ் பார் சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸோ நான் வேணால் சொல்லிட்டு போயிடுறேன் உங்களுக்கு என்னன்றதை திருப்பியும் ஒன் மோர் டைம். ஸோ 0 to 100 வந்து மூணு வாட்டி டெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ செகண்ட்ஸில் முடிக்கிறதுன்றத. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் இருக்குல்ல, ஃபுல் ஸ்ட்ரெச்சு எவ்வளோ நேரத்தை கிராஸ் ஆகுது, எவ்வளோ கிராஸ் பண்ணி கடைசி எண்டு வரும்போது எது டாப் ஸ்பீடு. ஓகே, ஸோ அதுக்கு இந்த ஸ்ட்ரெச் மட்டும் தானே அது? ஆமாம், இந்த ஸ்ட்ரெச்சு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறமா 100 to 0 ஓட பிரேக்கிங் செகண்டு. ஓகே
வேக புடிச்சா எவ்வளவு செகண்ட் செகண்ட்ல நிக்குது 100 டு 0 வரதுக்கு. அதே மாதிரி 200 டு 0 முடிஞ்சா, ஆனா एक्चुअली இந்த ட்ராக்ல 200 டு 0 பிடிக்க முடியுமா எனக்கு தெரியல. அந்த ட்ராக் வந்து சின்னது. அப்படி இல்ல முடியலனா அந்த ஹைவேஸ் இருக்குல்ல, ஹைவேஸ் அந்த ஸ்ட்ரெச் வேணா யூஸ் பண்ணிக்கங்க. சரி ஓகே. கொஞ்சம் பார்த்து நீங்க அந்த எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் போறீங்களோ அந்த எண்ட்லயும் இந்த எண்ட்லயும் வந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக ஏதாச்சும் வண்டி பண்ணிக்கங்க. அந்த லைட் வச்சு ஒன்று காட்டுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா இருக்கு இருக்கு. அந்த லைட் வச்சு காட்டி நாங்க நில்லுங்க, மக்கள் பார்த்துட்டு ஸ்லோ போவாங்க. சரி ஓகே. நான் போய் அந்த இது எடுத்துட்டு வந்துடுறேன். பானா இருக்காது, யாரும் இங்கே பானாய் ஓடிட்டு இருக்குது. சென்டினாரியை வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? லம்போகினி சென்டினாரியை வந்து இதில் இருக்கும் பாருங்க, எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுருங்க. டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு சென்டினாரியை யார் எடுத்துகிட்டு வரோம்? இதில் குடோனில் இருக்கு பாருங்க சென்டினாரியை. ஓகே. கிரிக்கெட் 19 வந்து நாளைக்கு நான் எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது. இந்த வண்டிக்கு கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். எடுத்தால் தான் நல்லா கரெக்டாக இருக்கும்.
இவ்வளோ கார் எடுத்தோம்னா நம்மளால் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரே கார் வருமா டக்கு டக்கு டக்குனு ஒரு நாள் வந்தோமா ஒரு கார் பற்றி ஃபுல்லாக எல்லா இது எடுத்து இது பண்ணிட்டு போயிருந்தோம். நிறையா கார் இருந்தது நல்லா கஷ்டமாக இருக்குது. வெயிட்டிங் பஸ் ஏற்றி செஃபிவி ட்ரைவ் பண்ணோமா. மணி 100 தான் போகும். என்றைக்கு 100 போய் சேருது சொல்லுங்க. 3.61 3rd. சிட்டிக்குள்ளே வந்தோடனே கிராஷ். ஏன் இப்படி ஆகுது? யாரோ ஒருத்தர் ஒரு மெசேஜ் பண்ணாங்க, டக்குன்னு ஒரு கிராஷ். இப்போ எனக்கு வண்டியும் இருக்காது, எதுவும் இருக்காது, அங்கேருந்து வரணும். ரிமூவ் அன்வான்ட் ஸ்கிரிப்ட் ப்ளீஸ். அன்வான்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நாளைக்கு உட்காந்து எல்லாம் திரும்ப பண்ணணும். நாளைக்கு நான் வரமாட்டேன் நினைக்கிறேன். பட் காவாய் ரேஸ் கோர்ஸில் ஸ்ட்ரெச்சரும் செக் பண்ண முடியாதுல்ல. இருந்தால் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சரோடு இருந்தால் தான் காரோட டாப் ஸ்பீடை நாங்கள் செக் பண்ண முடியும். கார் காணாமல் போயிடும். இன்னொரு லைவ் வந்து நான் லேட்டாக பண்ணுவேன். லேட்டாக வருவேனா தெரியல. நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போனோம். எங்க நெருக்கணும்னு தெரியலையா. ரிப்போர்ட் நம்ம ஆளுங்க இருக்காங்க, நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க ரிப்போர்ட். அது நம்ம ப்ரெண்ட் அடிக்கிட வர பேசணும். 4GT வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. ஃபோர் ஜிடி முதல்ல வேகமாக போல மைகாடு ஏசிலும் தண்ணி ஆகுது. தண்ணியா ஊத்துதுப்பா தண்ணி.
டஃபே கேக்குதா? ஆ உங்ககிட்ட அங்க ட்ரைலர் இருக்கா? ட்ரைலரா? ஆ எடுத்துக்கலாம். எத்தனை பேர் வரீங்க? நான் ஒருத்தன் தான் வரேன். இன்னொருத்தரும் கூப்பிட்டு வாங்கினா கரெக்டாக இருக்கும். இல்லை நான் எதையோ கூப்பிடவா? ஏன்னா நாலு வண்டியில் ரெண்டு ட்ரெய்லர் ரெடி பண்ணிடும், அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்க. நாலு வண்டியா? ஆமாம், நாலு வண்டின்னு சொன்னப்பட்டாச்சு. அப்படியா? சரி ஓகே, இன்னொரு ட்ரெயில் ரெடி பண்ணுங்க. நான் வேணா அவங்க இவன் ஜலபுல ஜக்க கூப்பிடுவா அவங்க? இல்லை இல்லை, அங்கே அவங்களுக்கு வேலை இருக்கு, அங்கே ஆல்ரெடி அந்த விஐபி காரோட ஓடிக்கிட்டு. அப்படியா? சரி ஓகே, அப்போ யார் வராங்க சொல்லுங்க. சரி, எங்கள் டீம்லேருந்து நான் யாராச்சும் கூட பார்க்குறேங்க. இல்லை நாங்களே யாராவது எடுத்து வரட்டுமா ஓட்டிட்டு? ஒரு ட்ரக் ஓட்டிட்டு வந்தால் கூட ஓகே தான். ஆ சரி ஓகே, எங்கள் வரவையில் இதுவும் ஆயிடுச்சு, மண்டு வெடிச்சு அதனால் ட்ரக்லாம் போயிடுச்சு. ஆ ஓகே, நீங்கள் ட்ரக்கு ட்ரெய்லர் மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா நான் வந்து எடுத்துருவோம். ஓ என்னையா, வேலைக்கு வர சொன்னா என்னயா பண்ணிருக்க ஐயா? எனக்கு காலையில என்ன பவர் கட்டியா? இப்போ நீங்க எங்க போயிட்டு வந்த கொண்டாருக்கு படி? நாங்க வந்து ஏதோ பிஸியா இருக்கேன்னு சொன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நீ எங்க போறியா? அதான் இது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் பண்ணி ராபரி கூப்பிட்டாரு, நான் போயிட்டேன். போயிட்டு வரும்போது பவர் கட்டு, ஜெயில ஸ்பான் ஆயிருக்கேன். அப்படியே டிபி மட்டும் பண்ணுங்க. இன்னைக்கு கொண்டாருக்கு படி தான் ஜெயிலுக்கு போனேன் தெரியும். இல்லையா? வேலைக்கு வர சொன்னா திருடுறதுக்கு போறியா? என்ஜாய், கம் ஆன். என்ஜாய் கம் ஆன். இந்த வண்டி எங்கயா வாங்கினா? ஏபி. எதுங்க ப்ரோ, உடனே ஒரு இஷ்யூ இருக்கு, இதை மட்டும் முடிச்சு ஃபியூயல் மட்டும் போட்டுக்கிறேன். எங்க போனோம் ப்ரோ? எங்க போனோம்? ஏர்போர்ட் போனோம். ஏர்போர்ட் பான் பண்ணிட்டீங்களா? ஓகே, வேடியா போன பிடிங்கிட்டே இருங்க. போன் மட்டும் ரெண்டு ரெண்டு பேர் பிடிங்க முட்டாங்க. உட்காந்துருக்கீங்களா? முடிஞ்சா இந்த கார் முடிஞ்சா? சரி உட்காருங்க, ஏறுங்க. நான் கால்குலேட் பண்ண சொன்னேன். ஓகே, 200 மீட்டர் இன்னும் ஒரு ஒரு மீட்டர் இருக்கா? இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்கு. 200? சரி ஓகே, இருங்க நான் ஸ்டாப் வாட்ச் எடுத்துறேன். ஓகே, ரெடியா? ரெடி ஐயா. பட்டாசு கஸ்டம்ஸ் ஓபன் ரியா. சூப்பர். அங்கதான் காலையில் இரு மாட்டினேன். எந்த பழைய கடையை ஓப்பன் பண்ணாங்க? புதுசாக வேலை ஓப்பன் பண்ணிக்கலாம். பழைய கடை. சூப்பர் சூப்பர். ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிளப்புங்கய்யா. ரோல் ஃபை தான் வாங்க போறேன்னா ரோல் ஃபை இது வாங்கிட்டியா? இருக்கு யாரும் ரோல் ஃபை வாங்கிட்டியா? இப்போ வீட்டுக்கு ரெண்டு கார் வராது யார் திரும்பி? வராது. ஆமாம் வராது. ரெண்டும் எனக்கு பிடிச்ச கார். இல்ல ஃபியூயல் மீட்டர் மட்டும் சரியில்லை. ஓ கிலோ போயா? 240 ஓகே. இப்போ வந்து ஸ்டாப் வாட்ச் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ஜீரோ 100 போனதுக்கு அப்புறம் பிரேக்கிங் சொல்லுங்க. கலர் தரப்புறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகே. 3 2 1
கோ. திருப்பி போகலாம், திருப்பி போகலாம், திருப்பி போகலாம். வந்திருக்கு 2.30 செகண்ட்ஸ்ல வந்திருக்கு பிரேக். 2.0 திருப்பி 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 பண்ணுங்க. 3 2 1 கோ. எங்க இருக்கீங்க பட்டாஸ் எங்க நீங்க எங்க பட்டாஸ் இருக்கீங்க? நம்ம ஃளைட் ஷாப் பக்கத்துல இருக்கோம். 1.95 ஓகே. ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் 0 to 100 வந்து 1.59 கேயா. ஓகே அடுத்து 200 செட்டலாம். ஓகே வாங்கிக்கலாமா? போதுமா இதுக்கு? போதும், ஒன்னு போதும். சரி வேணா 100 வாட்டி ட்ரை பண்ணலாம். 0 to 100 ஒரே ட்ரை பண்ணலாம். 3 2 1 கோ. ப்ரோ இந்த கார்ல கொஞ்சம் ஏறி பார்த்து ஃபியூல் மட்டும் பாருங்க ப்ரோ. 1.64 வருது. அப்படியே எதுக்கு இன்னொரு செக் பண்ணலாம். ஓகே ரிட்டர்ன் வரும்போது அப்படியே செக் பண்ணிட்டு வாங்க. ஏகே இருக்கியாடா என்னையா ப்ரோ? நீங்க டிஸ்கார்ட் டிஎம் பண்ணுங்க ப்ரோ. டிஸ்கார்ட்ல என்ன நேம் சொல்லுங்க ப்ரோ. 3 2 1 கோ. என்னையா அது ஃபாரல்ல இருந்து இறக்கிருக்கோம்ல. ஓ 2.56. ஓகே இந்த ரிலக்கு டிஃபர் ஆகுது. இந்த ப்ரோ நான் எடுத்துக்கலாமா? ஏனா அது ரொம்ப டிஃபர். நான் எடுத்துக்கலாம். நீங்க ஒண்ணே எடுத்துட்டு போய் பாக்கலாம். ஓகே ஓகே 3 2 1 கோ. கேட் ஓ ராப் பண்ணுங்க. ஓகே ஸ்டாப். பட்டா சூரியன் ஸ்டாக் மட்டும் கரெக்டாக அப்போ உள்ளே எல்லா காரும் பட்டாசு கேக்குதா? கேக்குது. ஆக மொத்தம் எத்தனை வண்டி? 4 வண்டி தானே சொன்னீங்க? சத்தமா இருக்கு. ஒரே ஐயா பேசுற கேக்கல. தம்பி பைலட் கொஞ்சம் இன்ஜின் ஓட்ட ஆஃப் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க. மொத்தம் 4 கார் வந்திருக்கு. ஒன்று வந்து இது என்ன சொல்கிறது ராப்டர், ஃபோர்ட் ராப்டர் ஒன்று. ஃபோர்ட் ராப்டர் ஓகே. ஃபோர்ட் ராப்டர் ஒன்று. அப்புறமா ஒரு இது ஒன்று வந்திருக்கு. வேற என்ன ஒரு ரேஞ்ச் ரோவர் வெலார் ஒன்று வந்திருக்கு. ரேஞ்ச் ரோவர் வெலார். ஆமாம். அடுத்தது வந்து கியா ஜிடி. கியா ஜிடி. அதாவது கியா ஜிடி ஸ்டிங்கர். ஸ்டிங்கர் ஜிடி. ஸ்டிங்கர் ஜிடி ஓகே. அடுத்தது இந்த மாதத்து மாசத்தோட ஹைலைட்டான கார், அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் கார், பனிங் தி ஜெஸ்கோ. ஜெஸ்கோ வந்திருக்கா? ஓகே. இந்த 4 கார் இப்போ வந்திருக்கு. சரி ஏதோ பைலட் அப்படியே அந்த பே டோர் கொஞ்சம் ஓபன் பண்ணீங்கன்னா அது இல்லாமா தெய்வன அப்படியே ஃப்ளைட் அலேக்கா தூக்கி எல்லாம் கொட்டிட அவங்க இருக்காங்களே. கிளியர் ஏரியா கிளியர். கொஞ்சம் இது மட்டும் ஓபன் பண்ணிக்கலாம். பே டோர் ஓபன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டி எஃப்1 எல்டிடி எடுங்க. ஆமா போன் வச்சிருக்க மாதிரி. ஓகே கிளியர் கிளியர் பைலட் கிளியர். ஜெஸ்கோ கொண்டு வாங்க. ஒரு பாட்டே பாட்டியா கிரவுண்ட் கிளியர்.
ஃப்ரெண்ட் அந்த வெள்ளார அப்படியே வந்து அப்படியே லெஃப்ட் லெஃப்டில் போயிருந்தோம் ராப்டர் இருக்கணும் சாண்டி சார் லேண்ட் பண்ண முடியாது பிறகு பெருசாக அப்படியே ராப்டர் பைலட் பேட் ஒரு க்ளோஸ் பண்ணுங்க அவர் தூக்கிடுவார் மேல போகும்போது எவ்வளவு சத்தம் வருது வந்துருக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் கீழ இருக்கு நெக்ஸ்ட் டைம்ல கேமோஃப்ளாஜ் ஒட்டி எடுத்து வர சொல்லுங்க அப்பதான் வந்து டெஸ்டிங்க்கு கேமோஃப்ளாஜ் கேமோஃப்ளாஜ் ஓ பட்டாசு பைலட் இந்த பக்கம் தான் மறுபடியும் வருவாராம் ஜெய்யோ அங்க பாருங்க மேல திரும்பி அந்த பக்கம் வரோம் யோ வண்டி கிளே வருதியோ எங்க ஃளைட் அது வரது கிட்ட டாடி கேஸ்ல வரதுங்க டாடி கேஸ்ல வரதுங்க அதான் சொன்னேன் போகுது அந்த ஊர்ல இருந்து இறக்கணும் சரி பட்டாசு உங்களுக்கு சாவி எல்லாத்தையும் உங்களுக்கு ஆமா சாவி இங்கேயே கொடுத்துருங்க அது போற பிரச்சனை போகுது வாங்க சூப்பரா இருக்கு வண்டியை பின்னாடி எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க இங்க யாரும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் வேற வேற வண்டி இருக்குல்ல அதனால கொஞ்சம் பேடி போயிருக்க ஓகே அடக்கேரி மாத்திரம் போகாது ஓகே ஜெஸ்கோ வேற டபுளாக இருக்குங்க வண்டி வண்டி கொடுத்தாங்க பாருங்க விஐபியில் வண்டி அதெல்லாம் வெளியே தெரியுது அந்த இது டெஸ்ட் 1 கார் நம்பர் பிளேட்டோட கொடுத்துறோம் ஓகே ஓகே அந்த வண்டி எவ்வளவு தெரியுமா போகுது முக்கி முக்கி 240 280 எவ்வளவு தான் போகுது என்ன வண்டி முக்கி முக்கி போகுது ஃபோர்ட் ஜிடி ஐயோ சரி ஓகே இது ஒரு எப்படியோ டெஸ்லா அதுக்கு மேல அது ஹைப்பர் கார் ஆக்சுவலி அது ஒரு 460 490 கிட்ட போயிடும் அது சரி ஜெஸ்கோ ஓகே நாங்க டெஸ்ட் பண்ணி சொல்றேன் போ சொல்லிட்டு கிட போகுதா போ கன்ஃபார்ம் போ ஓரியா ஓகே ஹலோ ஹலோ நே நஜே சரியா சகடறறல ஆமா ராபரி கூட்டா சரி கேக்குதா கேக்கு கேக்குது ராபரி கூட்டா சரி எத்தனை போய் போலீஸ் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியா மாட்டி விட்டு வந்து போலீஸ் விட்டு போச்சாய் அதாவது ஆசைச்சா கூட்டு போனா இல்ல இல்ல இதை ராமராவே கூட்டு போனா நான் பண்ணிட்டேன் சரினு சொல்லிட்டு பார்த்தேன் இங்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் பாட்டு ஆசைச்சு பீட் ஆச்சுதா அதே சொல்லிட்டேன் டக்குனு தூக்கி உள்ள கூட்டு வந்துட்டாங்க என்ன வெளியே வர சொல்லிட்டாங்க நான் வெளியே ஓடி வந்துட்டேன் பட்டாசு எப்போ பேச முடியும் முடியும் சரியா சகல எப்படியோ நம்மளுக்கு இதுக்காக பண்ணுவான்
யா தலைமறைவா சரின் சகடை பாத்துக்கலாம். ஆமாமா சரின் சகடை ஜெயில வச்சு போட சொல்லி ஆளம்பிச்சலாம். சம ஆம்ச்சிரோமா யார் நம்ம கொல்லியா பட்டா அந்த சாசன் ஜெயில் வாசலே வச்சு சதக் சதக் முடிச்சிர சொல்லுமா. ஆ வாங்கள நம்மள போய் முடிச்சிரோம். தோ நான் டெலிவரிக்காக வந்தா பாத்துவாங்க ஓஜிசி. சரி நான் வாசல்ல வச்சு தூக்கி நான் பாத்துக்கறேன். நான் மட்டும் எப்படி தூக்கறது யார் அத யா யாரே ஸ்கூட் போ. சரி பாக்கறேன். இப்ப சொல்லுங்க. ஆ ஓகே ஒரு நிமிஷம் நோறியா சாவி சாவி கொடுத்துறேன். நான் சத்தது அது பிரண்ட் வைட்டால போறது வந்து வைட்டால போதான் கொஞ்சம் தள்ளுக்கு எல்லாரும் பட்டாசு. இந்த வண்டிக்கு இன்னும் இதுலாம் வரல பாடி பார்ட்ஸ்ல இன்னும் வரல. சரி 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 பாடி பார்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த வண்டிக்கு. அப்படியே வண்டியே மொத்தமா மாறிடும். ஓகே ஓகே நாங்க வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ண போறோம். போட்டிருக்காங்க பிச்சுக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி அதை எடுத்துலாம் விடணும். இல்ல அது என்ன அது அப்படித்தான் வரப்போதா இல்ல 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 அது என்னமோ 400 பவுன் சொல்லியிருந்தாங்க என்னன்னு தெரியல. அது வண்டியில டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் இன்னொரு வண்டி வந்துருக்குமே வேற என்ன வேற இதுவும் ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம டெஸ்லா டெஸ்லா பிக்அப் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்கு. அந்த காரோட ஏரோடைனமிக்ஸ்க்கு எப்படி போகணும் ஆனா அந்த கார் வந்து பம்ப் ஆகுது சொல்றேன் கம்பெனி கிட்ட சொன்னாதான் ரிப்போர்ட். அதனால சரி அது ரெண்டு மணிக்கு மட்டும் அப்போ நீங்க சரி பண்ணிட்டு திருப்பி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துறோம். ஸோ இப்போதைக்கு மெர்சிடிஸோட ரிப்போர்ட் வந்து மேபி இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு கொடுத்துருவோம். அப்புறம் வேற என்ன இருக்கு அந்த இது லம்போவும் வந்து வேகமா போலயே. தெரியும் கண்டிப்பாக. அதாவது ஆர்மர் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து என்ன வேணும்னா ஆர்மர் டெஸ்ட்டுக்கு நான் மேடம் கேட்டிருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மசில் காரு ஒரு செடான் கார் இந்த மாதிரி ஒரு எஸ்யூவி கொஞ்சம் இருந்துச்சுன்னா வந்து ஆர்மர் டெஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ராப்டரா ஃபஸ்ட் நாங்கள் டைட்டன் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாமா. டைட்டன் கூட ஆர்மர் கார் கம்மியாக இருக்கும் இது ஒரு கம்பெனி பார்க்கணும். ஓகே எங்களுக்கு ஒரு ஃபோர்டு எஸ்யூவி அந்த மாதிரி கிடச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி அதுதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள் மூலிமா தான் தருவேன்ற மாதிரி சொன்னாங்க. பார்க்குறோம் பார்க்குறோம் ஆர்மர் டெஸ்ட் தானே ஆர்மர் டெஸ்ட் அந்த அந்த வண்டிக்கு ஆர்மர் அதிகமாக இருக்கணும் அதுதானே. அப்படி அதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் அசி மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி ஓகே ஓகே நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம். இல்லை போலீஸ் வண்டி மாதிரியே இருந்தாலும் சரி தான் நீங்கள் லிவரி மட்டும் டெஸ்டிங் நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க. போலீஸ் எஸ்யூவி ஓகேனா சொல்லுங்க போலீஸ் எஸ்யூவி இருக்கு. ஆ ஓகே அது அது அதோட டூப்ளிகேட் மாதிரி இருக்கணும். ஒண்ணுதான் அதுக்கப்புறம் ஓ ஓகே ஓகே பட்டா சையா கடையில உள்ள எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? சரி எங்க கிளம்பிட்டாங்க?
எங்கேயோ இன்டர்வியூ இருக்கான் அவங்க அண்ணன்ட்டோ இருக்கோ. ஓகே, அதுக்குன்னு எல்லாருமே கிளம்புவாங்க, எல்லாருக்குமே இன்டர்வியூ இருக்கு. கூப்பிட்டாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், பேட்டிடுவாமா இல்ல? சரி ஓகே, நம்ம எடுத்து எடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஒரு வண்டி ஏத்திட்டு ஒரு வண்டிய கிளப்பி விட்டுலாம். யார் அந்த வண்டி ஓட்ட போறதோ அவங்க ஏத்திருங்க. ஏத்தாத. ஓகே. வரலாம் போது போது நிறுத்தி நிறுத்து. வண்டி அந்த வண்டியில ஃபியூல் ஃபுல்லா இருக்கா தெரியல, அதர பாக்கோ இல்ல 100 இருக்கும் நினைக்கிறேன். நீ போகும்போது ஏச்சி. சரி ஓகே, நான் பாத்துக்கறேன். சவுண்ட் எஃபெக்டோட அடிச்சிருக்காங்க பட்டாசு போலா. அது என்ன ஆப் காசு? அது போட சொல்லுவா வேணா? நேற்று நைட்டு போட்டாரு, சூப்பரா இருந்தது. ஓஹோ, 18+ உனக்கு சூப்பரா இருந்ததா? சவுண்ட் என்ன பட்டா ஏற மாட்டேங்குதா? போகுது வண்டி ஏற்றிதான் போகுது. என்ன இது? கியா ஜெகுலர். இது ராபரிக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த காரெலாம். இதுவும் என்ன ரேடியோவில் இருக்கீங்க? அவர் 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 எங்க அவங்கெல்லாம் என்ன ரேடியோவில் இருக்காங்க கேளு. யோ, நீங்க என்ன ரேடியோல இருக்கீங்க? நாங்களா? ம், 7. அப்படியே ஐ திங்க் அவங்க ஆக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ம், ரேடியோ மாத்திரலாம், பிரச்சனை இல்லை. ரேடியோ அப்புறம் 12 வந்துருங்க. சொல்லலாம். ஓகே,
இதே சொல்ல வந்துட்டே ஓகே செக் ப்ரோ கேக்கே மாரிடியா ம் மாரிட்ட ப்ரோ ஏன் எனக்கு இங்க இன்னும் இங்கே தான் இருக்கு எனக்கு ரெண்டு வந்துருங்க ஆ வந்துருச்சு கியா மேல வந்துச்சா கியால ஏறாதயா வண்டி உள்ள மேல ஏறிச்சு வண்டி விட்டு இறங்கியா ஓகே இறங்கி உங்களுக்கு இன்னும் அப்படிதான் கிடைச்சு ஏன்னா எனக்கு கியா பக்கத்துல படுத்துறியா பண்ணுவாட்ட யோ கியா கண்ணா பேர்ச்சு ராப்டர் கிலோ வந்துச்சு ராப்டர் கிலோ வந்துச்சு ராப்டர் கிலோ ஓ மை காட் ஆமா ப்ரோ கிலோ வந்துச்சு ப்ரோ ப்ரோ அப்புறம் நான் கியால கேக்ல காந்தா ப்ரோ உங்களுக்கு வருது நான் கேக்ல ஏறணும் யோ ஜெஸ்கோ இந்தியா இருக்கு ப்ரோ அது அதல தான் இருக்கு இல்லையா ஜெஸ்கோ இல்ல இல்ல இருக்கு ப்ரோ ஜெஸ்கோ அங்க தான் இருக்கு ஜெஸ்கோ அங்க தான் இருக்கு மா ராப்டர் தான் கிலோ இருக்கு எனக்கு இருக்கியா ஒருத்தனுக்கு வந்து பங்கு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வருது என்னால ஜெஸ்கோ இறக்க முடியல எங்க இருக்கீங்க? இது எக்ஸிட்ல அப்படியே. நான் ஆப்டர் கிலோ டச் ப்ரோ. அதான் நான் பாத்து. நான் கவுண்டர்ச்சி. யோ. யோ, வப்பேட வந்து உட்கார்ந்து வண்டி ஓட்டனே வரியா? சரி. அம்மா நேத்து தான் வரேன் மேடை வரியா அம்மா நேத்து தான் வரேன் இந்த இதுக்கு இந்த பால் சண்டா அது பால் இந்த பேர் பண்ணு பிராபஸ் ஓட்டிட்டு வரேன் அந்த வண்டி பிளேடி வரேன் அந்த வண்டி பிளேடி யாரோ உட்கார்ந்திருக்கா நான் தான் வச்சிருக்கேன் நான் தான் ஓட்டிட்டு வந்திருக்கேன் கேளே யோ பாபஸ் ஓட்டிட்டு வரேன்ற இல்ல கே ஓட்டிட்டு வரேன்ற ஆ கியா கிட்ட இருக்க அதுக்கு பிராபஸ் கிட்ட இருக்க என்ன நான் வந்துட்டு இருக்கேன் எங்க இருக்கீங்க ஹைவேல இதுயா ஹைவேல இந்த ஸ்டேடியம் நான்
நீ பிரேக் அடிச்சா எனக்கு இங்க வண்டி பிரேக் ஆகுதுயா? ஓ மை காட். சரி அப்ப நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நில்லுங்க, பிரேக் ஆகுது. பண்றேன்னா. ஐயோ நீ ஓட்டறது ஏதோ பிரச்சனை வருதுயா. ஐயோ. அப்பனா எனக்கு தான் ப்ராப்ளமா? ஐயே. வண்டி நீ ஓட்டாதயா. இறங்கنا வண்டி கீழ வந்துருவாங்க உங்களுக்கு. அத இல்ல, நீ வண்டி விட்டு இறங்க, வண்டியில இரு. ஆனா வண்டி ஓட்டாத. ஓகே. பாருங்க டி மீதி இரு. இதுதே. இறக்கிட்டு கியா விட்டுருங்க. இல்ல இல்ல, கியா ஓட்டினானா? இல்ல வேணா இவனை ஓட்ட சொல்லுவோம். இவனை போட ஜெரிபைன போட சொல்லுவோம். ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும். ஜெஸ்கோ யாராவது ஓட்டிட்டு இருக்கீங்களா? என்ன நீ ஓட்டுறல அப்படியே அந்த வண்டியை விட்டுடுமா? என்ன பண்ண வண்டிய அந்த ஆளுநாதான் காரணம் எனக்கு தெரிஞ்சு. நானா காரணம் இல்ல, எல்லா கதையும் புக்கியாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் வர பிரச்சனையா? கீங்க வந்துருச்சு எனக்கு, கீங்க வந்துருச்சு. கியா ஏத்தி அது ட்ரெய்லர்ல ப்ரோ. கியா மேல வந்துருச்சுடா எனக்கு. கியா உடுங்க. ஆ ராப்டர், ராப்டர் இறங்கிருக்கு. ஜெஸ்கோ வேற, ஜெஸ்கோ வேற. கியா பட்டாசு ஓட்டியே போயிடலாமா பேசாம? அதே பண்ணி இருக்கா. நான் ட்ரெய்லருக்கு நவுத்துறேன். என்ன கொடுமை சார், வண்டியில பெட்ரோல் இல்லாத மாதிரி காட்டுது. ஆனா பெட்ரோல் 100 இருக்கு. யோ பெட்ரோல் இத ரீசெட் பண்ணி விடுயா. ஹட்ட ஹட்ட. ஐயோ ப்ரோ, வண்டியா கொஞ்சம் ஃப்ரண்ட் நாட்டங்க ப்ரோ. வண்டி வண்டி. ஆ போடு 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 போடு. யோ இது ட்ரெய்லர்ல உட்காரே முடியல. யோ இதுக்கு தான் ஏன் அங்க சாவி கொடுக்க கூடாது? நம்ம போய் தரணும். உங்களுக்கு இருந்துச்சுனா நீங்க இம்போன்ல போய் எடுத்துக்கலாம்ல. என்ன பிரச்சனை? இப்ப சாவி தான் எனக்கு வந்துருச்சு, நான் போய் இம்போன்ல எடுத்துக்கறேன். ஒரே வழிதாங்க. ஒரே விதம் போயிடுவோம். அது போய்க்கலாம். எங்க ஏரியா பக்கத்துல அதுதான் வழி இல்ல. பாருங்க அந்த வண்டி எப்படி ஆகுது. ஜெஸ்கோ நசிக்கிறாங்க. கண்டிப்பா போலீஸ் வந்து பதில் சொல்லுவேன். அங்க இருக்கிறது உங்களோட காரு நம்பர் பிளேட் நம்ம ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. கம்பெனி காரையும் மதிய மறைய வச்சுட்டாங்க. அவன் போலீஸ் கார் தான் வந்துறாங்க. வந்தாங்க. நம்ம லேம்போல இருந்து எல்லாமே ஏ அந்த போலீஸ் ஆஹா எல்லாமே இங்க தான இருக்கு. எல்லாம் போயிருச்சு. எல்லாமே போயிருச்சு. எல்லாமே கார் இப்ப வந்து தான் நெக்ஸ்ட். ஆமா எல்லாம் போயிருச்சு. 10000 ரூபாய் இம்போர்ட் பண்ணி. ட்ரைலர் எல்லாம் அப்படியே தான இருக்குது. ட்ரைலர் மட்டும் தான் இருக்கு.
ட்ரெயிலர் இருக்குது, ட்ரெயிலர் கார் இருக்குது. போலீஸ் வரணும் பதில் சொல்லுவாங்க. ஹெலிகாப்டர் வருது போல இருக்கே. நாலு பேர் சைடு அந்த ராப்டர்ல என்னாச்சு? ஊர்கா 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 வேணுமா? ஆடுறானே எடுத்துக்கா. ஒண்ணு போட்டா போதுமா? ஒண்ணு போட்டா எப்பா நாங்க அட்ரஸ் சேஞ்ச் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பின்னாடிதான் வந்துருக்கேன். வேற எங்கோ ட்ரெய்லர் நிக்குது, அங்கோ ட்ரெய்லர் நிக்குது, அங்கோ. அதுதான் என்னோட மண்டை வச்ச ட்ரெய்லர் முடிஞ்சிருக்கு. மண்டை வெடிக்குமா? ட்ரெய்லர் காணாம போயிருச்சு. இந்த ட்ரெய்லர் தான் அது. யாராச்சும் கிளியர் பண்ணி கொடுக்கப்பா. எங்க இருக்கீங்க கரெக்டா? ஹாஸ்பிட்டல் தாண்டி போயிட்டு இருக்கோம். கீழா கீழா கீழா. நான் வந்துட்டேன், அந்த ட்ரெய்லர் திருப்பி விட்டு வந்துட்டு இருக்கேன் எடுத்துட்டு. ஓ ஓகே. வரவேல ஒரு ட்ரெய்லர் இருக்கு, அதை கிளியர் பண்ணி கொடுக்கறேன். ஓகே. அது என் கடைக்கு தெரியவே இல்லை டெலிவரி. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைடில் செவத்தில் சொரியின்னு இருக்கு. என்னோட இந்த வண்டிக்கு கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றி விடணும்ப்பா. ரேம்ப் தான் ரேம்ப் தான் போகுது. அதுக்கும் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுங்க அப்போ பட்டாசு. இந்த வண்டி யார் வண்டிக்கு? இந்த வண்டிக்கு நீ தானே எடுத்துட்டு வந்தீங்க, உங்கள் ஆளையே கேளுங்க. ரிப்போர்ட் அனுப்பிச்சிடும். பழைய டீலர்ஷிப் ஹைவே கிட்ட இருக்கேன், நேரா வந்துட்டு இருக்கேன். மெக்கானிக் லாரில செட்டு வந்துடலாம். அடுத்த வாட்டி தெரியலையே, போன வாட்டி நாலு வண்டியும் இல்ல. ஒழுங்கா தான் வேலை செய்யுது. அதே நிறைய பேர் இருந்தா யாருக்கும் ப்ராப்ளம் கிடையாது. நடுவுல ஜாக்குனால பிரச்சனை நினைக்கிறேன். ஒருதான் காணாம போயிட்டு டோ பண்றதுக்கு முன்னாடி யாரும் வண்டியில ஏறாம இருந்தா கூட வரும். அதாவது நம்ம நம்ம தான் வண்டியில ஃபர்ஸ்ட் ஏறணும். ஏ வாயா 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 வந்துடியா? நான் சோலோ மேன் கூட வந்துட்டேன் வா. ஏறுமா? இது ஏறுமா தெரியல, ஏறதா பாப்போம். அடிலாம் நேரா போய் மோட்டர் சைக்கிள். நல்லா ஆர்டர் ரைட் வாங்கியாச்சு. எந்த விஷயம் இருக்கும் போது நான் அடிதான் ஸ்டோர் பண்றேன். இதை புரிஞ்சுக்கலாம். வணக்கம் நினைக்கிறேன். ஒருவேளை நாங்கள் கீ கொடுத்தது ப்ராப்ளமா இருக்கும், நம்ம கீ கொடுக்கோம் அப்படின்னு சொன்னோம்.
இறங்குமா? இறங்கல. பட்டாசு இந்த இதுவும் அதுவும் இறங்கிருச்சு. ஆனா அந்த சாவி உள்ளது நீங்க இன்ஃபோன்ல போய் தான் எடுக்கணும். ஆ பிரச்சனை, ஓகே அது நான் எடுத்துக்கிறேன். இது இப்ப சும்மா இருக்கு அதே தான். சார் ஜெஸ்கோ எல்லாம் இறங்கிருச்சு கரெக்டா தானே இருக்கு இல்லையா? ஜெஸ்கோ எல்லாம் கரெக்டா தான் இறங்கிருச்சு. அதான் பக்கத்துல ஏத்தும் போது பக்கத்துல யார் வரலாம் கரெக்டா ஏறுது. அப்புறம் இது எப்படி ஆயிடு கரெக்டான இங்கோன கரா இல்ல இது பண்ணியா? மறைய கூட மாட்டியா? டெலீட் பண்றீங்க? பண்ண முடியல, அதுதான் சொந்த மறைய மாட்டேங்குது. சொல்லுங்க விமேல பண்ணிடலாம். போக மாட்டேங்குது. இது ஏதோ அந்த சூழல் பக்கு. இது என்ன திரும்புமா அந்த ஸ்பாய்லர் லெஃப்ட் ரைட்? ஆமா லெஃப்ட் ரைட் ஃபுல்லா வளையாது. பட் நம்ம பிரேக் அடிக்கும் போது நல்லா தெரியும், லெஃப்ட் ரைட் திரும்பும் போது லைட்டா ஆடும் லெஃப்ட் ரைட். ஓட்டி பாருங்க அப்படியே. இம்போர்ட்ல இருக்கும் இம்போர்ட் எடுத்து போட்டு பாக்குறேன். இதுவும் அதே நிலைமைதான். இது உள்ள போலயா என்ன? ஆமா உள்ள போல. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? இந்த வண்டி ஏதாவது கேட்டீங்களா? தெரியல. அது நான் என்னோட வண்டியை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டு வந்தேன்னா அதை திருப்பி இது பண்ண முடியல. அதெல்லாம் உள்ள பேச மற்ற வண்டியெல்லாம் காணும். எல்லாத்தையும் பண்ணிட்டான். நீங்க ஒரு வண்டி தான் நீ உள்ள விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ தெரிஞ்சு ரேஞ்ச். ஆமா ஒண்ணுதான் விட்டேன். இதெல்லாம் வாங்க, அதுக்கு வர காசு வேற கொடுத்துடலாம். கொடுத்துடலாம், எடுத்துட்டு வந்துடலாம். உள்ள விட்டுலாம் ப்ரோ, கட்டிட்டு பத்திரமா இந்தாங்க பட்டாசுங்க வாங்க. இங்க இருக்கிற ட்ரெய்லரே எடுத்துட்டு போய் பட்டாசு இங்க இங்க. ஆ 15000 வந்துச்சா? இம்போர்ட் இருக்கா? ஓகே ஓகே. ஆமா அதை எடுத்துட்டு வந்துடுங்க, பிரச்சனை இல்லாம முடிஞ்சிடும். உள்ள விட்டுட்டா கொஞ்சம் சேஃப் ஆயிடும். சரி ஓகே, நான் எடுத்து உள்ள விட்டுறேன். வாங்க எடுத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் மட்டும் போவோம். அப்ப எனக்கு தெரிஞ்சு லேக் ஆகாது. நிறைய பேர் இருந்தா பிரச்சனை வரும். லேட் தான். நம்ம மூணு பேர் இங்க தான் முனையில தான் இருக்கு இம்போர்ட். அதான் மூணு பேர் போய் மூணு கார் எடுத்துட்டு வந்து எடுத்து வந்துடலாம். அவ்வளவுதான். ஒரு வண்டி மட்டும் எடுத்தா போதும். ஐயோ இந்த கடைக்கு போனோமா? கடையில இருக்க மாட்டேன். துளச மணியது ஆசையெல்லாம் பயங்கரமா வச்சிருந்துருக்கானப்பா. அப்படியா? தெரியலையே. பாக்கலையா? தெரியலையே. எங்க மட்டும் ஒரு ஆசை வந்துருக்க முடியலாம். பின்னி பின்னி ஆல்ரெடி சடை வச்சிருந்தா இல்லையா? ஆமா அந்த சடையை இப்ப பின்னி பின்னி வச்சிருந்துருக்காப்ல. ஓஹோ மொத்தமா மாறிட்டாரா? ஓகேவா? உங்களுக்கு ட்ரிக் தெரியுமா? இப்போ வண்டி எடுத்துட்டு போக்கு.
இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போங்க. நவுத்தி நவுத்தி கொடுங்க, நவுத்தி கொடுங்க. வாயா வாயா, இந்த வண்டியெல்லாம் நவுத்தி விட்டுருங்க, நவுத்தி நவுத்தி விடுக்க. காசு இருக்கு. இன்னொரு வண்டி இருக்கானுங்க. ஓகே இது போதும், இந்த வண்டிக்கு மட்டும் எடுத்து போன போதும். வண்டி கலர் வேற கலராக மாறிடுச்சு தெரியலையே. எடுத்துட்டு போங்கயா வண்டியை. அப்படியே ஜெஸ்கோ ஓட்டுங்க. இது பைலட் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. ம், ஜெஸ்கோ ஓட்டி பார்ப்போம். ஆ ரவுண்ட் கிளியர்ஸ் இருக்குது. வரைக்கும் போகிறோம். அதெல்லாம் போய் வேற ஒரு மாடல் பார்த்தேன், அதுதான் லெஃப்ட் ரைட் ஸ்பாயில் திரும்ப வேற ஒரு வண்டி. அது எது இல்லையே, வேற ஒரு வண்டி இருக்கு. ஐயோ எத்தனை கதவு அது. யோ பன்ரெடி ஜென்வோ கார், ஜென்வோ தானே. கொளங்கு கிட்ட சொல்லுறேன். ஆ ஜென்வோ பட்டா இல்ல ஜென்வோ. வண்டி சவுண்டே வேற மாதிரி இருக்கு பா. ராப்டர் ஸ்பீடு கொஞ்சம் கம்மி. வருவான் கையில காசு இருக்கா? எங்கிட்ட 7000 இருக்கு. வாங்க எடுத்து வந்துடுறேன். நீ எப்படி எடுத்துட்டு வர முடியும்? நான் தான் எடுக்கணும். கால் எடுக்கேன் வச்சு. நீ கேட்ட வந்து சென்டரா தான் வைக்கணும், மூணாம் மாதிரி தான் வைக்கணும். இதுதான் பாரு, இப்படிதான் தொடங்குது. சொல்லல மூணாம் மாதிரி இல்ல இல்ல, அது பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனை கிடையாது. இங்க இருக்கு தெரியுமா இந்த அட்டைங்க? ஆமா, இதை எடுத்து விடணும். இதெல்லாம் எடுத்து விடணும். இது எடுத்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம கேட்டை வந்து அந்த பக்கம் வைக்கணும். இல்ல இல்ல, தொடங்குது. கேட்டை வந்து சென்டரா வைக்கணும், மூணாம் மாதிரி வைக்கணும். புரியுதா? ஏறுங்க ப்ரோ. கரெக்டா தான் வச்சிருக்கேன். அது ஏதோ தப்பா தரந்துருக்கு. பட்டா சரியா ஏறுங்க. ஒன்னு பேர் தந்துடுறேன். கையில காசு இருக்கா உங்ககிட்ட? வேண்ட இல்ல உங்கள்ட்ட. இருங்க, பட்டா சரி என்கிட்ட இருக்கு. எங்களுக்கு 7000 இருக்கு, இன்னொரு 10000 வேணும். ஆ ஓகே. எந்த வண்டியா போயிடுச்சு? ஓகேவா? ஓகே. இந்த குரங்குல இறங்க சொல்லுங்க பல்லா. அம்மா ஹாய் மேம் ப்ரோ. இப்போ நைட்டு தூங்க போகிறோம். இங்கே வந்து உடனே ஓட்டர் வச்சுருக்கேன். இல்லை எஃப் ஒன் பண்ணிடுவாங்க. பெண்கள் மீட்லெட்லாம் அடிக்கிற இருந்து சீன் போடுறியோ? நாங்கள் பறந்து போகிறோம்ப்பா. கிளம்ப, நாங்கள் பேசுவோம். ரெண்டு காரா ப்ரோ? ரெண்டு மூணு இருக்கும் ப்ரோ. பார்த்து முக்கியமான விஷயத்துல இருக்கானா இல்லையா? இல்லையே, எங்களுக்கு
ஏப்பா இன்னைக்கு பிரெண்டி நீ குறப்படியோட போல அடுத்த ஜென்மத்தில் நம்ம மீட் பண்ணோம். சட்ட அடிக்க திருட்டு என்னதெல்லாம் பண்றாங்க. ஓட்டிங்க ப்ரோ ராபடி போ. ட்ரிபிள் ஏங்கோங்க. சரியா 10 நிமிஷம். என்னமா ஆகுது பிரச்சனை? ஜெயிலுக்கு போனா கரண்ட் கட் ஆயிருச்சு. சொல்லுங்க சார். சிபியு ஆஃப் ஆயிருச்சு. அங்கே ஸ்பான் ஆயிட்டேன். இப்போ இவர தான் ஹெல்ப் பண்ணாரு பட்டாசுயா. உங்க ஷாப் பக்கத்துல ரேடியோ பண்ணிட்டாங்க. ஃபோன் மட்டும் தான். ஐயா ஏர்கிராஃப்ட். வால டைம்ல உங்களுக்கு ராபர்ட் கூப்பிட்டாங்க. ஃளைட் போயிடுக்க போறாங்க. ஐயோ ஐயோ ஃளைட். சொல்லுங்க. அந்த இது ஸ்பீடோமீட்டர் லேண்ட் பண்றவங்க எல்லாரும் ஆ போட்டனே வரலையா இல்ல கால் பண்ணுங்க நாலஞ்சு தடவை திருப்பி வராங்க அந்த நான் இப்ப என்னல்ல முடிச்சிங்க வர்க் அந்த ஒரே ஒரு 66 வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் அப்ப நான் வந்து கொஞ்சம் ஐசியூல இருந்தேன் அந்த டைம் முடிச்சிட்டாங்க சரி முடிச்சிட்டு வந்தக்குள்ளே எல்லாரும் அவங்க அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து இன்டர்வியூ நல்லா போயிட்டாங்க அதுக்குள்ள எல்லா வண்டியும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஐயா இருக்குல்லையா கேட்டு போட்டு இங்க ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது நீ உள்ள வர ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கீங்க என்னது வெல் பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது ஆமா இவங்க எடுத்து இப்படி வச்சிடுறாங்க அது சிங்க் ஆக மாட்டீது அது லாக் பண்ண முடியாது வெளியே இருக்கிறத இவங்க மண்டை வெடிச்சதுனால தான் பிரச்சனை நினைக்கிறேன் நீ போயில நான் போறியா நான் உள்ள வந்துட்டேனே நான் வரல இப்பதான் வரேன் அதனோட மேல இருக்கேன் நீங்கள் நாலு வண்டி இல்லை ஜெஸ்கோ அப்புறம் என்னது கியா ஸ்லிங்கர் ஜிடி அப்புறம் ரேஞ்ச் ரோவர் வெலார் ரேஞ்ச் ரோவர் வெலார் ஃபோர்ட் ராப்டர் ஃபோர்ட் ராப்டர் இந்த வண்டி மொத்த விலை மதிப்பு எவ்வளோ நாலும் சேர்த்து மூணுக்கு சொல்லலாம் மூணு கூடியா இல்லை மூணுக்கு சொல்லலாம் ஒன்றுத்துக்கு ரொம்ப கஷ்டம் சொல்கிறது நம்ம ஜெஸ்கோன்ற வண்டிக்கு வந்து சொல்கிறது கஷ்டம்ன்றீங்களா இல்லை இன்னும் முடிவு பண்ணலையா முடிவு பண்ணலன்னு தான் சொல்லணும் சரி ஓகே மூணுத்துக்கு சொல்லுங்கள் கியா வந்து மூணுக்கு டோட்டல் ப்ரைஸ் சொல்லுங்கள் மூணு விஷயத்து மூணு விஷயத்தா ஐயோ இதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லையா தூக்கிட்டா வரும் தூக்கிட்டு வரும் ஆமாம் 4 மில்லியன் அந்த வண்டி ஒரு 6 மில்லியன் வருமா ம் வச்சு வர மாட்டாங்க 8 மில்லியன் மொத்தம் ஓகே 6 க்கு மேலயே வர வாய்ப்பு இருக்கு ஏனா இதுவே வந்து ஃபெனிலே 6 தான் இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்ற சரி அப்ப மொத்தமா சேர்த்து 1C ம் 1C வே வெச்சுங்க குத்து மதிப்பா சொல்றியாயா அப்படினது குத்து மதிப்பா தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல நமக்கு மதிப்பு அந்த வண்டியோட மதிப்பு நமக்கு கரெக்டா வைக்கல இல்ல சரி
எது டவுன் இதான் டவுன் பேமெண்டா என்ன இல்ல ஏதோ மொத்த பேமெண்டா மொத்த பேமெண்ட் 2.5 மில்லியனா சார் டவுன் பேமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் மாதிரி கேக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஃபர்ஸ்ட் பேஸ் கொடுக்கும்போது கொடுத்தா போதும் ஓகே சரி இப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துறேன் ஓகே அம்மா பிரிண்டர்லாம் இருக்குதுகோ இது நீ அலகுறாங்க இன்னைக்கு நான் பயங்கரமா டெஸ்ட் போட்டுருக்கேன் அதிசயமா மலைகளை வரப்படா ஊருக்குள்ள நான் எப்பயும் இப்படிதான் போடுவேன் நேற்று ஏதோ சும்மா சுத்திட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி போட்டுருக்கேன் தப்பா சைன் போட்டுருப்பாடி இதோ இருங்க போட்டுறேன் ஓம் தேங்க்யூ கிவிலங்கா ப்ரோ அண்ட் இட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா ஓம் வர வாம் வாம் வர வாம் வாம் வர வாம் ஏன் கற்றுக்கிட்டு ஞாபகம் சுட்டு ஓகே முதல்ல நம்ம கிளப்புக்கு போனையா ஓகே ஆ சரி இந்த வண்டி நீங்க எப்ப டெலிவரி நாலு வண்டிக்கும் 1 ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுத்தா போனா ஓகே PS2 வந்து 3 டேஸ் இல்ல 4 டேஸ்ல கொடுத்துருவோம் அதுக்கு அப்புறம் நீங்க வண்டில ஏதாவது மாற்றம் இருந்துச்சா பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து நீங்க என்ன மாற்றம் பண்ணனும் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் பண்றோம் இருந்துச்சுனா சொல்றேன் இருந்துச்சுனா 3 நாள்ல கொடுத்துருவோம் அதிகபட்சம் ஓகே அதுக்கு அடுத்து 3 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்போம் மாற்றம் இருந்துச்சுனா உண்டு மாற்றம் இல்லனா ஸ்ட்ரைட் அவே டெலிவரி பண்ணிக்கலாம் ஓகே ஓகே என்ன பட்டா செய்யுது இப்போ இந்த வண்டிக்கு திருப்பி ஒரு பீச்சேன்னு சொல்லியிருக்கீங்களா ரீஒர்க்குக்கு ஆமா அந்த மூணு வண்டிக்கு ஸ்பீட் இனிமேல் செக் பண்ணாதீங்க ப்ரோ ஓகே எந்த எந்த வண்டி தவிர பட்டா செய்யா 6x6 வந்து 290 போடு லாம்போர்கினி வந்து 180 தான் போடு டாப் ஸ்பீட் அதுதான் மூணு வண்டிக்கும் இது சொல்லியிருக்கேன் ஸ்பீட் டெஸ்ட் வந்து இப்போதைக்கு 6x6 மட்டும் தவிர வேறு எந்த வண்டிக்கும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணாதீங்க ஓகே பண்ணிக்கலாம் அப்ப ஸ்பீட் டெஸ்ட்னா அது ஒண்ணு மட்டும் டெஸ்ட் வந்து ஹைவேல கொண்டு போய் அது ஹைவே அப்ப பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணிடுங்க அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணிட்டாங்க பிரேக்கிங் வந்து 0 to 100 100 to 0 200 to 0 பண்ணிட்டாங்க டாப் ஸ்பீட் 0 பண்ணுங்க அது பண்ணனும் அது முடிஞ்ச பிறகு வண்டி கர்வ் டெஸ்ட் வந்து உள்ள இந்த சிட்டிக்குள்ள இங்க பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்களா இப்போதைக்கு மத்த வண்டி எல்லாம் விட்டுருங்க உள்ள அவ்வளவுதான் எல்லா வண்டி உங்களால உள்ள வர முடியும் அது நான் எடுத்துறேன் எடுத்து விட்டுறேன் ஓடுறேன் ஜிடி வேணாமா ஜிடி வேணாம் ஜிடி டெஸ்ட் கேன்சல் ஓகே bro இங்க தான் bro நிப்பாட்டிட்டு போனே யாரை எடுத்து போய்ட்டாங்க bro 6x6 செகண்ட் கார் செகண்ட் கார் செகண்ட் கார் ஃபர்ஸ்ட் கார் இன்னும் அரிப்போன் அது அப்படியே பண்ணாரா அப்டேட் பண்ணாரே அது தேவையில்லை ஆர்ட்டிவிட்டி போட்டாங்க அசந்தா சொல்றியா நீ தான் செக் பண்ண அடா bro இன்னொரு கார் உள்ள இருக்கு இம்பார்ட்டன்ட் இன்னொரு கார் எடுத்தோம் செகண்ட் கார் ஐயோ இல்லையா ஏகனவே ஒரு கார் அப்டேட் பண்ணி இருந்தது அத தான மாத்தி செக் பண்ணிட்டோம் ஆறு வந்து லாம்போ கிட்ட நிறுத்திட்டு உங்கட்ட வந்து சொன்னேன் யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க அது அப்டேட் பண்ண காரா அது தெரியல வெளியே இருந்தது ஒண்ணும் புரியலையே என்ன bro ஆச்சு மஜில் தப்பா பண்ணிட்டு ஆரம்பிச்சு
திங்கிங் சார் ஜெடி எடுத்துட்டு போயிருப்பானா சார் சிக்ஸில் சிக்ஸ் நான் எடுக்கிறேன் அப்டேட் பண்ணி வேறு திட்டம் சொன்னாங்களா இல்லை 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 அப்டேட் பண்ணி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் நம்பர் நம்பர் பிளேட் என்னையா இல்லைங்க பார்த்து சொல்கிறேன் பிஸ்னஸ் கிடையாது ப்ரோ இது வேலை ஃபோன் ஜெயிட்டிங் மட்டும் சொல்லியிருக்கேங்க நம்பர் பிளேட்டு சிக்ஸ் சிக்ஸ் சொல்லல ஏ சொல்லியிருக்கியா சொல்லலனாலும் நோட் பண்ண வேண்டி தானே சொல்லலாம் நோட் பண்ணியிருக்கணும்ல இப்போ டெஸ்ட்டில் நாலு வண்டி தானே எடுத்து கொடுத்தேன் நோட் பண்ண சொன்னல சொன்னாரியா டெஸ்ட்லேருந்து நான் டெஸ்ட்லாக சொன்னேன் அவர் சிக்ஸ் இன்ட் சிக்ஸ் சொன்னார் சரி ஹைவேல கொண்டு போய் இது பண்ணுங்க மேடம் நான் சொன்னல அந்த வேலை இது பிடிச்சி நிக்கணும்னு அது யார் பிடிக்கிறது வாங்க இந்த வண்டியிலே போவோம் வேறையா வேறங்கயா ஃபியூவல் இல்லை ஃபியூவல் போட்டுக்கலாம் வாயா வாயா தோக்கோட்ட டைப்ல வாங்க ப்ரோ இப்படியே வந்து ஏறியா என்ன வேலை ப்ரோ வண்டி வண்டி குவாலிட்டி அனலைஸ் ஒரு வண்டி வந்து வண்டியை வந்து செக் பண்ணி ஸோ எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி இது பண்ணுறது ஓகே இந்த வண்டியில் அதே மாதிரி ஆளுங்க பின்னாடி உட்காடுறாங்கல்ல மாமா இந்த உட்காரங்க உட்காறாங்களா கண் செக் பண்ணி வச்சா பின்னாடி ஆமா போயிட்டு இருக்க ஆளுங்க வந்து உடச்சிக்கிட்டு வெளியே வராங்க அது இல்லை அந்த ஓப்பன் ஸ்பேஸில் அந்த இருக்கிற இடத்துல உட்கார முடியுமா அந்த அங்கே உட்கார முடியாது உட்கார முடியாது ஃபோர் சீட்டர் தான் இந்த வண்டி தொங்கிட்டு வரணும்ல ஆனால் ஆஹா ஃபோர் சீட்டர் ப்ரோ இறங்கு எல்லாருமே ஸ்பீட் நோட் பண்றியா ஸ்பீட் எல்லாம் போடுன்னு சொல்றேன் ம் உனக்கு தான் வரவே வராதயா கண்ணு துடிப்பு மேகே ம் அது இறங்கு ஃபுல் ஸ்பீடே உனக்கு வராது சரி இந்த பக்கம் வண்டி வந்துச்சா பார்த்து சொல்லுக்கு ஓகே சொல்றேன் டைமிங் எப்படி கரெக்ட்டு எவ்வளவு ஸ்பீடு போகுது
95 தான மேக்ஸிமம். கிட்டத்து வாங்கி இடிச்சு பார்க்குறோமா பார்த்துருவோம். என்ன ரேடியோல இருக்கும் 293 போதியா? 293 லாம்போ 150 தான் போனது, 190 தான் போனது லாம்போ. அதுதான் வர்க் பண்ண சொல்லி இருக்கலையா? அதுதான் நான் சொல்றல, அந்த மூணு வண்டியை விட்டுங்க, இந்த வண்டி மட்டும் தான் ஃபுல் பிரியாரிட்டி. இந்த வண்டியை மட்டும் தான் வண்டி ரிப்போர்ட் ஆச்சு, நாளைக்கு கொடுத்துறணும். நான் இன்னைக்கு ஒன்னு கொடுத்துறணும். அதான் இப்போ ஸ்பீட் அமைல ஓரளவுக்கு வித்தவுட் அப்கிரேட் அப்கிரேட். அதே மாதிரி டாப் ஸ்பீட் டு 0 வந்து பாத்தீங்கன்னா 3.5 செகண்ட்ஸ். ஸ்பீட் 0 செகண்ட்ஸ் ஓகே புரியுது. அவ்வளோதான். இதுக்கு இன்னும் அந்த நாளைக்கு டேமேஜ் வந்து செக் பண்ணிடணும் அப்கிரேடுக்கு அப்புறம். ம் ம். அப்புறம் இந்த கேவ்ஸ் இருக்கு. கேவ் வேணா சிட்டிக்குள்ளே கொண்டு போயிட்டு செக் பண்ணிடலாம். அங்கே சிட்டி மீன்ஸ் போலீஸ் கிட்ட மட்டும். அந்த சிட்டிக்குள்ளே இல்லை, இந்த பக்கம் நமக்குள்ள சாண்டி ஷோர் சிட்டி. ஆ ஓகே ஓகே. அந்த பக்கம் யாரும் வரமாட்டேன். இப்போ போய் 3.5 செகண்ட்ஸ் 293 டாப் ஸ்பீட் வந்து 293. ஓகே ஓகே. டாப் ஸ்பீட் வேரியாவும் பம்ப்ல வேரியாவும். ம் பம்ப்ல வேரி 219 வச்சுக்கோ. ஓகே. டாப் ஸ்பீட்ல இருந்து 0 வரதுக்கு வந்து எவ்வளவு ஆச்சு? 3.5 செகண்ட்ஸ். பிரேக் நல்லா தான் இருக்கு. இது ஓகே. போ போ. பாடிச்சமா bro. ஹலோ டாக் டுடே bro. கம் ஆன். நீ பண்ணிட்டயா யா? சேவ் பண்ணிட்டயா? பண்ணிட்டேன். ஓகே. ஏ சஸ்பென்ஷனா மேலே வருது, அந்த yellow color மேட்டக்கு மேலே. எங்க வருது? அப்படியே வரலையே. எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஸ்பீடா போகும்போது பம்ப்ல. இல்ல இல்ல உங்களுக்கு அப்படி தெரியுது போல. இங்க வந்து இதுதான் அந்த பின்னாடி உட்காரங்க கூட வந்து ஏன் வண்டி நிறுத்திட்டு முன்னாடி பின்னாடி இருக்கு பின்னாடி இது மட்டும் தெரியுது. ஸ்டார்ட் பண்ணிருங்க வண்டி லெஃப்ட் ரைட். இது நான் அந்த இடத்துல ஓட்டி பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்னு. ஆஹா திரும்ப பாரு. 656 ரொம்ப லேட் ஆகும். என்ன ரெடியில இருக்கீங்க? பாடிங்க ஓடி பாத்துட்டு ஓட்டுங்க. போய் பாருங்க ஓடி பாத்து பாடிங்க. என்ன இருக்கீங்க? அம்மா தந்திருச்சு. என்னாச்சு? பறக்கல வண்டி. வண்டி பம்ப்ல பறக்கலன்னு கேட்டோம். திரும்பு வண்டி. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப. ஹலோ டீ பொடி பேசுறேன். பிரேக் நல்லா இருக்கு. வண்டி ஸ்டோரேஜ் ரெடி ஆயிடுச்சு. அவங்க ரெடி ஆச்சு கொடுங்க வாங்கிக்கிறேன். சரி ஓகே. நானே எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க. பின்னாடி வண்டியை திரும்ப பேசாம
பட்டாசு அது கஷ்டம் தான். இது ஏன்னா பின்னாடி இவ்வளவு பேர் இது இருக்குல்ல. இல்ல இந்த வண்டிலாம் இவ்வளவுதான் திரும்பும். அவ்வளவுதான் இந்த வால்வோ பஸ்ல தெரியும் இருக்குல்ல சுற்றி போய் வராப்பில் இது எடுத்துகிட்டு வராரு. ஐயோ நமக்கு வேறு கொடுக்குறதுக்கு போனால் இல்லையா? சரி ஓகே கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் வந்துருச்சா ப்ரோ? ஸ்டோரேஜ் இருக்கு. ம், ஆனால் அதில் நீ வச்சுட்டு நாளைக்கு வந்து பார்த்தா இருக்குமான்றது தெரியல. பார்த்துருவோம். வண்டி போச்சு முடிச்சுட்டாரு. வண்டி ரிப்பேர் பண்ணி உள்ள விடு. ப்ரோ பிரேக் ஒட்டு ஒட்டு பிடிக்கணும். இல்ல ட்ராக்ல ஸ்ட்ரைட்டா பிடிச்சனா பிரேக்க. இல்ல பிரேக் ஒட்டு ஒட்டு பிடிக்கணும் இந்த ட்ராக்ல. சாங் சாண்டனால ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் பிரேக் எவ்வளவு பிடிக்குதுன்னு பாக்க செக் பண்ண நான் விட்டேன். பிடிக்கவே இல்ல. ஸ்ட்ரைட்டா போய் முட்டிடு. ரிப்பேர் கிட் இருக்கா ப்ரோ? நான் இதுல வச்சிருக்கேன். ரிப்பேர் கிட் 1 லட்சம் பர்க்க எடுத்துறாங்க எனக்கு. ஒரு ஸ்டாக்ல டெபாசிட் பண்ணையா ஒரு 3 ரிப்பேர் கிட். டேமேஜ் இது ஆவல இல்ல. டேமேஜ் ஆவலையா? ஃபிரண்ட்ல ஃபிரண்ட்ல இருக்கு. ஓகே ஓகே. ஆமா ரைட் ஆயிருக்கு. ஆ முடியல. காவட இன்டீரியர் எப்படி இருக்கு பாப்போம். ஏசி இல்ல காத்து வரல. கது தரந்தா சத்தம் வரும். கது தரந்தா காத்து வரும். நிறுத்தமா இருக்கு. இந்த வண்டி ஒன்று வாங்கணும். சூப்பரா இருக்கு. மவுண்டெயின்ல நல்லா போகலாம். ஸ்பீடு நல்லா தான் இருக்கு. இந்த வண்டியில வந்து பொறுமையா ஓட்டிட்டு போனீங்க. கீழோட மட்டும் அறியுது. கீழ இருக்க மட்டும் மேல இருக்கிறது எதுவும் இதாகல. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம். அது அப்புறம் சார் வெறித்தனம் இருக்கு. இந்த கார் ஒன்று வாங்குறேன். லாம்போர்கினி ஹாரிகன் யாரோடது? ஏசில தண்ணி தொபதபதா ஊத்துது அப்படியே கீழ கொட மாதிரி திடீர்னு. ஓஹோ என்ன கழுவி போட்டா போதும்ல? க்ளீன் பண்ணி போட்டா போதும்ல? க்ளீன் பண்ணி போடணும் அந்த ஃபில்டர். அப்படியே தண்ணியா அதுவும் ஜெக்ல மட்டும் ஊத்துற மாதிரி ஊத்தினே இருக்கு. அதுவும் திடீர்னு ஊத்துதியாது. உடனே ஊத்தாம காலையில இருந்து ஊத்தாம ரொம்ப நாள் வந்து பண்ணாம இருந்தனா அது ஃபில்டர் தலுக்கு உள்ள நான் இப்ப எடுத்து க்ளீன் பண்ணலாம் இருக்கு. சரி அசை முடிச்சிட்டு 300 ஆட்டோமேட்டிக்
தம்பி இருக்கிறதா சொல்ல முடியும், புதுசா வாங்கிய மாட்டேன். ஒட்டை லட்சம் வாட்டுறான் ஃப்ரிட்ஜை, அதாவது எவனுக்கு தெரியும். நாங்கெல்லாம் 8000 ₹7000 தான் ஃப்ரிட்ஜு, அந்த ஃப்ரிட்ஜு தான் நாங்கள் பார்க்குவோம். மடியில வச்சு கேம் விளையாடுவாங்க. அப்படிதான் அது பீரோ மாதிரி இருக்கு, உள்ள போனா என்னென்னமோ காட்டுறானுங்க வித விதமா. இடமும் அதுலயே பியர் ஸ்டோர் பண்ணி வாங்க, அதெல்லாம் காட்டுறானுங்க. எனக்கு டவுட்டா இருக்கு, 50 லட்சம் எல்லாம் எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி பாத்துருக்கேன், 15 லட்சமா 15 லட்சமா போடாம இருந்தா ஒரு மாதிரி அப்படியே அடிக்குது. ஒரே ஹாட்டா இருக்கு ராமகுமார் எஸ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ராம்குமார் எஸ் ப்ரோ வெல்கம் ப்ரோ. சாம்சங் மேக்ஸா ப்ரோ? ஓகே ப்ரோ.